ஆந்திரா தமிழ்நாடு எல்லையில தடா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. தடா ஃபால்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. இந்த தடா ஃபால்ஸ்ல தான் ஒரு மர்மமான முறையில சில சம்பவங்கள் நடந்து வந்திருக்கு. எனக்கு நல்லா தெரியும், உங்களில் பல பேர் தடா ஃபால்ஸை பார்க்க போயிருப்பீங்க. சென்னை அதாவது கரெக்டாக மாதாவரம் ரவுண்டானாவிலிருந்து 56 கிலோமீட்டர் தொலைவில் தடா பஸ் ஸ்டாண்டு வரும். ரயில்வே ஸ்டேஷனும் அங்கே தான் இருக்கும். அங்கேருந்து வரதபாளையம் போகிற வழியில் கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா உப்பளமேடுகு அப்படின்ற தடா ஃபால்ஸுக்கு நீங்கள் போகலாம். அங்கே செக்கிங் பாயிண்ட்டை முடிச்சதுக்கப்புறமா 3 கிலோமீட்டர் வண்டியில் போகணும். அதுக்கப்புறமா அந்த ஃபால்ஸை பார்க்கறதுக்கு 1 கிலோமீட்டர் நடந்து போனால் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரங்கள் நடந்து போனால் அந்த ஃபால்ஸை பார்க்கலாம். ஆனால் அவ்வளோ சாதாரணமாக அந்த ஃபால்ஸை பார்த்துட முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஃபால்ஸ் ஒரு லெவலில் போயிட்டு எண்டாயிடும். அதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய பாறையை ஏறி செங்குத்தான மலையில் ஏறி போனால் தான் சின்ன ஃபால்ஸை பார்க்க முடியும். அதையும் தாண்டி ரொம்ப அபாயகரமான ஒரு சரிவை ஏறி போனால் கிட்டத்தட்ட ஆகாய கங்கை ஃபால்ஸை விட ரொம்ப பெரிய ஃபால்ஸான தடா ஃபால்ஸை நீங்கள் பார்க்கலாம். அதை ரொம்ப ரொம்ப சொற்பமான பேர் தான் பார்த்துருப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா அங்கே போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த அமானுஷ்யம் நடந்தது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது வரதபாளையத்தை தாண்டி அந்த தடா ஃபால்ஸுக்கு லெஃப்டில் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5-6 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பாதை நடுவில், அதாவது ஒரு மலைக்கு போகிற பாதை. ஸோ நடுவில் வந்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் காடு மட்டும்தான் இருக்கும். செம்மண் காடுகள் தான் இருக்கும். அங்கே முழுக்க முழுக்க தைல மரங்கள் தான் இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே உள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்ன தான் கத்தி கதர்னா கூட எதுவுமே கேட்காது. இப்போ இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம்தான். 3 நண்பர்கள் தடா ஃபால்ஸுக்கு போகணும் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டே இருக்கும்பொழுது லெஃப்டில் நான் சொன்ன அந்த செம்மன் கார்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பகுதியில் வண்டியை நிப்பாட்டி காலை உணவை முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க வாங்கிட்டு போன டிஃபனையும் எடுத்துட்டு சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த 3 நண்பர்களில் நான் பேரை குறிப்பிட விரும்பல, ஏன்னா அவரே பேரை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. அதில் ஒரு நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, இது உள்ள ஃபால்ஸில் என்னதான் உள்ள போகுது, நம்ம இப்படி எங்கேயாவது போய் பார்க்கலாமா, எங்கே தான் போவோம் இந்த காடுக்குள்ள அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அங்கிருந்த ஒருத்தர் உடனே இதில் ரொம்ப ஆர்வமாயிட்டு, ஓகே மச்சான் போகலாண்டா, இதுக்குள்ளே போகலாம், அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம், முந்திரி மரம் கூட நிறைய இருக்கா மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த 3 பேருமே காரை வெளியவே நிறுத்திட்டு, அதாவது அந்த ரோட்டு ஓரத்துலேயே அந்த காரை நிறுத்திட்டு 3 பேருமே நடந்து உள்ளே போகிறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே காரை எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு கட்டத்தில் கொஞ்சம் தூரம், அதாவது கிட்டத்தட்ட இவங்க ஒரு 1.5 கிலோமீட்டர் போயிருப்போன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு போனதுக்கு அப்புறமா இவங்க நடந்து வந்த பாதை வந்துட்டு இவங்களுக்கு மறந்துருக்கு. ஏன்னா அங்கே முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தழ மரங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ வந்த வழியை மறந்துட்டு இருக்காங்க. அங்கே இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தது, ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்ததுனால இவங்க வந்துட்டு வந்த வழியை மறந்துருக்காங்க. அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்றாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் இவங்க மது அருந்திருந்தாங்கன்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுங்க. ஆனால் இவங்க சொல்கிற விஷயத்தை பார்த்து நானும் கேட்டேன், இல்லை நீங்கள் மது போதையில் தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவங்க இல்லை இல்லை, எங்களுக்கு அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா எங்களுக்கு மது குடித்த ஒரு எஃபெக்டே கிடையாது அப்படின்ற மாதிரி அடித்து சொன்னாங்க. அந்த தைலந்தோப்பில் ரொம்ப தூரம் உள்ளே போனதுக்கப்புறமா திரும்பி வரத்துக்கு வழி தெரியாமல் கொஞ்சம் கத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஆனால் அந்த பக்கத்தில் போகிற வரவர்கள் வந்துட்டு ரொம்பவே குறைச்சனால நபர்கள் தான். ஸோ வண்டியில் அந்த ஃபால்ஸ் நோக்கி போகிறவங்க தான், மற்றபடி அங்கே வீடுகள் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்த வழி மறைந்தது மட்டும் அல்லாமல் இவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தர் வந்துட்டு காணாமல் போயிருக்காரு. மொத்தம் 3 நபர்களாக வந்துட்டு உள்ளே போனாங்க. இப்போ 2 பேர் தான் ஒன்றா இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் எங்கனே தெரியல. ரொம்ப நேரம் ஆச்சுங்க, சுத்தமாக எங்கனே வந்துட்டு அவருக்கு தெரியவே இல்லை. மீதம் இருந்த 2 பேர் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஒரு பதட்டத்துக்கு உள்ளாகிறாங்க. இந்த பதட்டத்தில் எப்படியோ கண்டுபிடிச்சி கார் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்டு கார் இருக்க இடத்துல தான் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங், அவர் அந்த கார் இடத்துல இல்லவே இல்லை. எங்கே தான் போனோம், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு வந்திருக்கோம், ரொம்ப பெரிய காடு, எந்த சைடு போய் தேர்றதுன்னே தெரியல, சத்தம் போடுவதும் வந்துட்டு கண்டிப்பாக காதில் கேட்குமா என்னன்னு தெரியல, எங்கடா போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விளையாட்டா ஆளுக்கு ஒரு திசையில போய் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஒரு வினையே வந்திருக்கு. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமா போயிட்டு இருக்கும் பொழுது 2வது நண்பனை வந்துட்டு அந்த காணாம போன நண்பன் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா கண்டுபிடிக்கும் பொழுது
அவருடைய முகத்துல ஒரு மரண பீதி வந்துட்டு தெரியுது. ஸோ இவர் கேட்கிறாரு, எங்கடா போன, ஒன்னு தேடி தானா நாங்கள் ரெண்டு பேருமே வந்தோம், நீ எங்க போய் தொலைஞ்ச, எங்கடா திடீர்னு எங்களை விட்டு போயிட்ட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்க. ஆனா அந்த தொலைந்த நண்பன் பதிலே சொல்ல மாட்டாரு. அவர் வாயிலிருந்து எந்த வார்த்தையுமே வரல. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, தயவு செஞ்சு உன் காலை பிடிக்கணடா, என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடு அப்படின்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இல்லடா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் உன்னை தேடி போயிருக்காண்டா, அவனும் வந்துருட்டோண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு இன்னும் பயங்கர ஷாக் ஆயிடுது. வேண்டாம், அவனை தனியா விட்ட, அட பாவி, வாண்டா முதல்ல போயிட்டு நம்ம கார் கிட்ட போயிடலாம், அங்கேருந்து ஊருக்காரங்க கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்து அவனை தேடலாண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாரு. ஏய், அப்படி என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளவு பயப்படுற அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரே வார்த்தை, தயவு செஞ்சு வாடா முதல்ல கார் கிட்ட போயிடலாண்டா அப்படின்றத மட்டும்தான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. ஸோ அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே நடந்து கார் கிட்ட வந்துடுறாங்க. ஸோ இவரை தேடி போன இன்னொரு நண்பன் இப்ப காணாம போயிருக்காரு. ஸோ அந்த நண்பன் அதை முதல்ல தொலைந்தார்ல, அவர் வந்துட்டு எவ்வளவோ சொல்றாரு, ஏ வாடா ஊருக்காரங்களை கூட்டு போய் கேட்கலான்ட்டு, வேணாண்டா நம்ம வந்திருக்கிறது ரெண்டல் வண்டி, உங்ககிட்ட லைசன்ஸ் வேற கிடையாது, அதனால வந்துட்டு நம்ம ஊருக்காரங்களா கூப்பிட்டு வந்து இது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆனா நம்ம நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும், நம்மளே தேடிலாம் கொஞ்ச நேரத்துல அவனே வந்துருவான்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் முதல்ல தொலைந்து போனார்ல அவர் வந்துட்டு இன்னும் ஒரு மர்மமான விஷயத்த சொல்லவே இல்லை. சொன்னா எங்கடா இந்த நண்பன் பயந்துட போறான் அப்படின்றதுனால சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த நண்பன், அதாவது முதல்ல தொலைந்து போனதை தேடி போன அடுத்த நண்பன் தொலைந்து போனால அவன் வருவதற்கு டைம் ஆனதுனால கொஞ்சமா சொல்றாரு, டேய் மச்சான் அவன் வருவதே வந்துட்டு கொஞ்சம் டவுட் தாண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாரு. ஸோ இவர் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு, என்னடா இப்படி சொல்ற அப்படின்ட்டு. ஆமாடா, நான் ஒன்றும் வந்துட்டு தொலைஞ்செல்லாம் போல, ரொம்ப நேரமா நான் உங்க கூடவே தான் இருந்தேன், நீங்க தான்டா என்ன ரொம்ப தூரம் கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாரு. என்னடா சொல்ற, நான் தான் உங்களுக்கான தேடிந்தடா. இல்லடா, நான் நீங்க என்ன ரொம்ப தூரம் கூட்டிகிட்டே போயிட்டே இருந்தீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல எங்கடா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க வந்துட்டு அதுக்கு எந்த பதிலுமே சொல்லல, நீங்க பாட்டு நடந்து போய்கிட்டே இருந்தீங்க, உங்களுடைய நடத்தையில ரொம்ப பெரிய வித்தியாசம் வந்துச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை, நான் கேட்கிற கேள்விக்கும் பதிலும் சொல்லல, நீங்க பாட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தீங்கடா, ஒரு கட்டத்துல எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல, உங்களை பிடிச்சி நான் எவ்வளவோ நிறுத்தணும்னு ட்ரை பண்ணேன், ஆனா நீங்க என்னை தள்ளி விட்டு ஒரே இடத்துக்கு போய்கிட்டே இருந்தீங்க, ஒரு கட்டத்தில் நீங்கள் என்னை தள்ளி விட்டு ரொம்ப ஒரு பள்ளத்தில் போய் நான் விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் எழுந்து வந்து பார்த்தா உங்களை காணவே காணும்டா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த நண்பர் ரொம்பவே வந்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டாரு. ஏன்னா இவர் தேடி போனப்ப இவங்க பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் செய்யவும் கிடையாது, அப்படி இருக்க யார் இவர் கூட இருந்த ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இதை பார்க்கறதுக்கு ஒரு சினிமா கதை மாதிரி இருக்கும் சார், ஆனால் இதுதான் உண்மைன்ட்டு அந்த நபர் ரொம்ப ஆணித்தனமா வந்துட்டு என்கிட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்ல, தடா அப்படின்றது நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்க இடம் அப்படின்றதுனால உங்களை எச்சரிக்கை செய்யறதுக்காகவும் இந்த பதிவை உங்களுக்காக தான் நான் போட்டேன். சரி, இந்த மூன்றாவது நண்பர் இருக்கார்ல, அதாவது முதல் நண்பரை தேடி போன மூன்றாவது நண்பர், அவர் வந்துட்டு ஈவினிங் 6 மணி ஆகியும் அந்த இடத்துக்கு வரல அப்படின்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறதுன்னே தெரியாம ரொம்ப பெரிய அச்சத்துக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு ஷேர் ஆட்டோ வருது, உள்ள இருக்க ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஷேர் ஆட்டோ வருது, அங்க இருந்த ஷேர் ஆட்டோவை மடக்கி அதுக்குள்ள இருந்த ஒரு 6-8 பேரை வந்துட்டு கூப்பிட்டு, இந்த மாதிரி என் நண்பர் வந்துட்டு என்னை தேடி போனாரு, நான் வந்துட்டேன், என் நண்பர் இன்னும் வரவே இல்லை, கிட்டத்தட்ட காலையில 10 மணிக்கு போனவர், இப்ப 6 ஆகுது, 8 மணி நேரம் ஆகுது, அவர் எங்கனே தெரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல எல்லாருமே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சும்மா போய் தேடி இல்லாமே எங்கேயாவது மயக்கம் அடிச்சு விழுந்திருக்கலாம், இல்லை வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப நடுக்கத்தோட சொல்றாரு, ஏங்க அறிவே கிடையாதா, இந்த இடத்துல 6 மணிக்கு மேல நாங்களே உள்ள போக மாட்டோம், நீங்க எதுக்காக அவ்வளவு தூரம் போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், அவர் காலையிலேயே போயிட்டாரு, காலையிலயா இருக்கட்டும் மத்தியானமா இருக்கட்டும், இந்த காட்டுல குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல யாரும் உள்ள போகவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா என்ன மர்மம் இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா தான் தெரியுது, அந்த ஊர்ல இருக்கவங்களே விசாரிச்சா கூட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல யாருமே வந்துட்டு வெளியவும் போகவே மாட்டாங்களாம், ரொம்ப தூரத்துக்கு 7 மணிக்கு மேல யாரும் வெளியே அந்த அளவுக்கு சுத்தினதும் கிடையவே கிடையாதான் அந்த ஏரியாவில். அந்த இடத்துலதான் நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா டிராவல் பண்ணி தடா ஃபால்ஸுக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ மூணாவது நண்பருடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 8:30 அளவுல அவர் மயக்க நிலைமையில தான் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து கண்டறியப்படுறாரு, அதுவும் காவல்துறையின் உதவியோட. ஸோ உள்ள கூட்டிட்டு வந்து வந்தவர், அதாவது அந்த மூன்றாவது நம்பரை வந்துட்டு கூட்டு வந்தாங்கல்ல, ஸோ அவர்கிட்ட விசாரிச்சப்பதா தெரியுது அவர் வந்துட்டு தொலைந்து போயிருக்காருன்னு சொல்றது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களை வந்துட்டு சொல்றது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு காவல்துறையினருக்கு.
அதாவது அவருடைய இரண்டு நண்பர்கள் தான் அவரை அடிச்சு போட்டதாகவும், அந்த வலி தாங்க முடியாம நான் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. முதல் நண்பர் என்னன்னா, நீங்க நடந்துக்கினதே வித்தியாசமா இருந்துச்சு, நான் உங்க கூட தான் இருந்தேன், நீங்க தான் என்ன விட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதிர்ச்சியா சொன்னாரு. இரண்டாவதாக அதாவது இரண்டாவதாக தொலைஞ்சி போன நம்பர் என்ன சொல்றாருன்னா, இவங்க ரெண்டு பேர் தான் அடிச்சு போட்டு என்ன வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு மர்மமான கேஸா தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா எந்த எஃப்ஐஆரும் கிடையாது, ஜஸ்ட் கையில எழுதி கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும்தான். அந்த மூன்று நபர்களும் வந்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா, அதாவது இந்த காட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா, கொஞ்ச நேரம் அப்சர்வேஷனுக்கு அப்புறமா எல்லாருமே சரியாகுறாங்க. எந்த நண்பர் மீது யாருமே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் தயாராகலை. ஸோ அவங்கள விசாரணை பண்ணி கொஞ்சம் வார்னிங் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க காவல்துறையினர். ஸோ அதுக்கப்புறமா தான் தடாவில் வெளியே வரவங்க கிட்ட வந்துட்டு காவல்துறையினர் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா வெளியே போக சொன்னதாகவும், 4 மணிக்கு மேல அந்த காவல் அந்த ஃபாரஸ்டுக்குள்ள யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் தடாவுக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்ட்ரெயிட்டா உள்ள போங்க, வெளியே வந்துருங்க. நடுவில் இந்த மலை பாதைகள்லாம் போதெல்லாம் எங்கேயும் போகாதீங்க. கேட்கறதுக்கு ஒரு சினிமா கதை மாதிரி தான் இருக்கும். ஆனா தொலைந்து போன ஒரு நபர் என் கூட வந்துட்டு பேசினாரு. அந்த நபர் அடித்து சொன்ன ஒரு விஷயம்தான், அவர் பேய் இருக்குன்ட்டு அடிச்சு இந்த விஷயத்த சொன்னாரு. எனக்கு நம்புற மாதிரி இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவா இதை நான் வெளியே விடுறேன். மேலும் இதே மாதிரி இன்னும் பல மர்மமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்பட்ட இதே மாதிரி அமானுஷ்ய நிகழ்வுகள் குறித்து நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். அதை நான் வீடியோவாகவும் போடுறேன்.